அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் புல்வாமா மாவட்டம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது ஸோ புல்வாமா மாவட்டம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாவட்டம் தான் புல்வாமா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இந்த புல்வாமா மாவட்டத்துக்கு பக்கத்தில் அவந்தி போரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நெடுஞ்சாலையில் வந்து நம்ம இந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வந்து எழுபத்தி எட்டு வாரங்களை வந்து போய்கிட்டு இருந்தாங்க எதை நோக்கி அப்படின்னா ஸ்ரீநகரை நோக்கி வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ அடில் அகமது அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை தாக்குதல் வந்து நடத்திருக்கிறான் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூத்தி ஐம்பது கிலோ வெளிப்பொருள் கொண்ட ஒரு காரை வச்சு இந்த வாகனத்தில் வந்து இடிச்சிருக்கிறான் ஸோ இதில் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரு நாற்பத்தி மூணு பேர் வந்து இறந்துட்டாங்க ஓகேங்களா நாற்பத்தி மூணு பேர் வந்து இறந்துட்டாங்க இதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவச்சந்திரன் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அடங்குவாங்க இந்த தற்கொலை தாக்குதலுக்கு ஜெய்ஸ் ஏ முகமது அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்குது இது வந்து ஒரு கொடுமையான சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கீழ்கண்டவர்கள் தொடர்பு இல்லாத நபரை தேர்ந்தெடு ஸோ கீழ்கண்டவர்கள் தொடர்பு இல்லாத நபரை தேர்ந்தெடு ஸோ இதில் யார் தொடர்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமோத் சந்திர மோடி ஸோ இவர் தான் தொடர்பு ஓகேங்களா சுனில் அரோரா அசோக் லவாசா சுசில் சந்திரா இந்த மூன்று பேரும் தேர்தல் ஆணையர்கள் இப்போ புதுசாக வந்து சுசில் சந்திரா இவரை வந்து புதுசாக தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க சுசில் சந்திரா இதில் சுனில் அரோரா வந்து தலைமை தேர்தல் ஆணையர் மற்ற ரெண்டு பேருமாக அசோக் லவாசா மற்றும் சுசில் சந்திராவும் தேர்தல் ஓகேங்களா கிரிக்கெட் போட்டியில் பதினைந்து மணி நேரம் எழுநூற்றி எழுபது ஓவர்கள் நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபது முறை வலது கையினால் மட்டும் பந்து வீசி உலக சாதனை படைத்தவர் யார் ஸோ கிரிக்கெட் போட்டியில் பதினைந்து மணி நேரம் எழுநூற்றி எழுபது ஓவர்கள் நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபது முறை வலது கையினால் மட்டும் பந்து வீசி உலக சாதனை படைத்தவர் யார் செந்தில்குமார் ஸோ செந்தில்குமார் தான் இந்த உலக சாதனை வந்து படைச்சிருக்காங்க அதாவது இடது கை வந்து கட்டப்பட்டு வலது கையினால் மட்டும் இவர் வந்து பந்து வீசி உலக சாதனை படைச்சிருக்கிறாங்க சென்னை மாநில கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் வந்து இந்த பதினைந்து மணி நேரம் எழுநூத்தி எழுபது ஓவர்கள் நான்காயிரத்தி அறநூற்றி அறுபது முறை வந்து இவங்க வந்து பந்து வீசியிருக்கிறாங்க கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை மணிமண்டபம் எங்கு அமைய உள்ளது ஸோ கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மணிமண்டபம் எங்கு அமைய உள்ளது கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கவிமணி தேசிக பிள்ளை மணிமண்டபம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் விதி நூற்றி பதினில அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்காக ஒரு கோடி நிதியும் ஒதுக்கியிருக்கிறாங்க இதே மாதிரி திருச்சியில் பெரும்பிடுகு முத்திரையருக்கு மணிமண்டபமும் இரட்டைமலை சீனிவாசனுக்கு மதுராந்தகம் அப்படிங்கிற இடத்துல வந்து மணிமண்டபம் பரம்பிக்குளம் ஆலியாறு அணைக்கட்டு திட்டத்திற்கு காரணமாக இருந்தால் பழனிச்சாமி அப்படிங்கிறவங்களுக்கு கோவையில் மணிமண்டபமும் சர் ஏடி பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவங்களுக்கு திருச்சியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் எந்த மாநில முதல்வர் அந்த மாநில ஆளுநருக்கு எதிராக தர்ணா போராட்டம் செய்தார் ஸோ சமீபத்தில் எந்த மாநில முதல்வர் அந்த மாநில ஆளுநருக்கு எதிராக தர்ணா போராட்டம் செய்தார் புதுச்சேரி ஸோ புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கிற வே நாராயணசாமி அந்த மாநில ஆளுநராக இருக்கிற கிரெயின் பேடியை எதிர்த்து தர்ணா போராட்டம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றில் ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொதுமக்களின் அவசர கால உதவிகளுக்கு நூற்றி பன்னிரெண்டு என்ற புதிய தொலைபேசி எண் சேவை முதல் கட்டமாக எப்போது அமலுக்கு வருகிறது ஸோ பொதுமக்களின் அவசர கால உதவிகளுக்கு நூற்றி என்ற புதிய தொலைபேசி எண் சேவை முதல் கட்டமாக எப்போது அமலுக்கு வருகிறது பிப்ரவரி பத்தொம்பது வர்ற பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதியிலேருந்து இந்த நூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரே எண்ணிலேயே அனைத்து வகை உதவிகளையும் பொதுமக்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம நூறு அப்படிங்கிறது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நூற்றி எட்டு அப்படிங்கிறது வந்து ஆம்புலன்ஸுக்கும் கூப்பிட்றோம் இல்லையா அதுக்கு பதிலாக நூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து நீங்கள் நம்ம கால் பண்ணாலே எல்லா சேவையும் வந்து இதில் வந்து அடங்கிடும் பதினான்கு மா மாநிலங்களில் விரைவில் அமலாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க முதல் கட்டமாக ஹிமாச்சல பிரதேசம் நாகாலாந்து மாநிலங்களில் தொடங்கப்பட்டிருக்குது வந்தே பாரத் ரயிலை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார் ஸோ வந்தே பாரத் ரயிலை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார் டெல்லி டெல்லியில் தான் இந்த இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதல் அதி விரைவு ரயிலான வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு ரயிலை வந்து பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி பதினஞ்சில் பிப்ரவரி பதினஞ்சில் டெல்லி ரயில் நிலையத்தில் தொடங்கி வச்சுருக்கிறாங்க டெல்லியிலேருந்து வாரணாசி வரைக்கும் இது வந்து செல்லும் ஆல்ரெடி ரயில் எயிட்டீன் அப்படிங்கிற பேர் தான் இந்த வந்தே பாரத் அப்படிங்கிற பேராக வந்து மாற்றிருக்கிறாங்க இந்த பேரை வந்து சூட்னவர் யார் அப்படின்னா பியூஷ் கோயல் இந்த ரயில் எயிட்டீன் அதாவது இந்த வந்தே பாரத் ரயிலை வந்து செஞ்ச நிறுவனம் எது அப்படின்னா பெரம்பூர் ரயில் படிச்சொழிச்சாலை ஐசிஎஃப் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பிரமோத் சந்திர மோடி ஸோ பிரமோத் சந்திர மோடி தான் இந்த மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னால் வந்து சுஷில் சந்திரா வந்து இருந்தாங்க அவங்க வந்து தேர்தல் ஆணையராக ஆகிட்டதுனால இவங்களை இந்த மத்திய நேரடி வரிகள் வாரியத்தோட புதிய தலைவராக நியமிக்கிச்சிருக்காங்க கீழ்கண்டவர்களுள் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஷியோல் அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது ஸோ கீழ்கண்டவர்களுள் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஷியோல் அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் ஷியோல் அமைதி விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான இந்த விருது வந்து வழங்கப்பட இருக்குது இது வந்து தென்கொரியாவில் வழங்கப்பட்டிருக்குது தென்கொரியாவோட தலைநகர் தான் ஷியோல் அப்படிங்கிற இடம் ஓகேங்களா தென்கொரியாவோட அதிபர் யார் அப்படின்னா மூன் ஜே இன் அப்படிங்கிறாங்க இந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த விருது வந்து வழங்க போகிறாங்க எதுக்காக இந்த விருது ஷியோல் அமைதி விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வளர்ச்சிக்கு மிக சிறந்த பங்களிப்பு அளித்ததற்காக இந்த விருது வந்து கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏ த்ரீ எயிட்டி ஈரடுக்கு விமானங்களின் தயாரிப்பு நிறுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ள நிறுவனம் எது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏ த்ரீ எயிட்டி ஈரடுக்கு விமானங்களின் தயாரிப்பு நிறுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ள நிறுவனம் எது ஏர்பஸ் ஸோ ஏர்பஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த ஏ த்ரீ எயிட்டி அப்படிங்கிற ஒரு ஈரடுக்கு விமானங்களோட தயாரிப்பு வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நிறுத்தப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த ஏர் பஸ் அப்படிங்கிற நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஏ த்ரீ எயிட்டி அப்படிங்கிற விமானத்தோட விற்பனையை இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் ஸோ பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் ஸோ இதில் வந்து அமெரிக்கா ஆப்ஷன் வந்து நான் கொடுக்கல ஸோ அமெரிக்கா வந்து ஆப்ஷன் ஓகேங்களா அமெரிக்கா தான் கரெக்டான ஆன்சர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் இந்த தூக்கி எறியப்படுற பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு ஸ்மார்ட் ஃபோன் உள்ளிட்ட சாதனங்களில் பயன்படுத்தப்படுற பேட்டரிக்கு இல்லையா அதில் கார்பன் அதாவது முக்கியமாக கார்பனை தயாரிக்கிறக்கூடிய வழிமுறைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா பிளாஸ்டிக்கை கார்பனாக மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்காவோட பர்டியூ பல்கலைக்கழகம் ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள் எந்த துப்பாக்கிகளை இந்தியா தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ளது ஸோ கீழ்கண்டவற்றுள் எந்த துப்பாக்கிகளை இந்தியா தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ளது ஏகே டூ நாட் த்ரீ ஸோ ஏகே டூ நாட் த்ரீ அப்படிங்கிற ஒரு இயந்திர துப்பாக்கியில் இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்த கையெழுத்தாக இந்த ஏகே டூ நாட் த்ரீ ரக துப்பாக்கி வந்து ரஷ்ய நாட்டோட காப்புரிமை பெற்ற ஒரு துப்பாக்கி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம இந்தியாவிலே தயாரிக்க போகிறாங்க ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ஏகே டூ நாட் த்ரீ துப்பாக்கியில் வந்து உத்தரப்பிரதேசில் அமேதி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற அரசு போர் போர் தளவாட தொழிற்சாலையால் தயாரிக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க பிஎம் கிஷான் சம்மன் நிதி எப்போது தொடங்கப்பட உள்ளது ஸோ பிஎம் கிசான் கிஷான் சம்மன் நிதி எப்போது தொடங்கப்பட உள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வந்து இந்த பி எம் கிஷான் சம்மான் நிதியை திட்டத்தை வந்து தொடங்கி வைக்க இருக்கிறாங்க இந்த திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா ஏழை விவசாயிகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவி வழங்கும் திட்டம் தான் இந்த பி எம் கிஷான் சம்மன் நிதி அப்படிங்கிற ஒரு திட்டம் இ ஆயுஷாதி என்ற இணையதளத்தை தொடங்கியுள்ள அமைச்சகம் எது ஸோ இ ஆயுஷாதி என்ற இணையதளத்தை தொடங்கியுள்ள அமைச்சகம் எது ஆயுஷ் அமைச்சகம் ஸோ ஆயுஷ் அமைச்சகம் தான் இந்த இ ஆயுஷாதி அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து தொடங்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி இந்த மருந்துகளுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கிறதுக்காக இந்த இ ஆயுஷாதி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து தொடங்கியிருக்கிறாங்க இந்த இ ஆயுஷாதிக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா யுனானி சித்தா அண்டு ஹோமியோபதி ஆட்டோமேட்டட் ட்ரக் ஹெல்ப் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான் டோப்போச்சி இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது ஸோ டோப்ஜி ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படிங்கிற இடத்துல வந்து டோப்ஜி அப்படிங்கிற இராணுவ பயிற்சி வந்து நடைபெற்றுக்குது கோவா பாரம்பரிய இசைக்கருவியாக எந்த இசைக்கருவியை அறிவித்துள்ளது ஸோ கோவாவின் பாரம்பரிய இசைக்கருவியாக எந்த இசைக்கருவியை அறிவித்துள்ளது குமோட்டு குமோட் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை கோவா வந்து பாரம்பரிய இசைக்கருவியாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி இந்த குமோட்டை வந்து தடை பண்ணியிருந்தாங்க இப்போ கோவா வந்து பாரம்பரிய இசைக்கருவியாக அறிவிச்சிருக்கிறாங்க குமோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மண்பானையில் ரெண்டு பக்கம் வந்து ஒரு தோலை வச்சு கட்டின ஒரு ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா க்ரையிங் கீல் பேக் என்ற புதிய பாம்பினம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ க்ரையிங் கீல் பேக் என்ற புதிய பாம்பினம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அருணாச்சல பிரதேசம் ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் தான் இந்த புதிய பாம்பு இனமான க்ரையிங் கீழ் பேக் அப்படிங்கிற இனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதோட அறிவியல் பேர் என்ன அப்படின்னா ஹெபியஸ் லாக்ரிமா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தோட கேபிட்டல் என்ன அப்படின்னா இட்டா நகர் கவர்னர் யார் அப்படின்னா பிடி மிஸ்ரா சிஎம் யார் அப்படின்னா பேமா கண்டு பீட்டா ஆஸ்கட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ பீட்டா ஆஸ்கட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பிராட்லி கூப்பர் ஸோ பிராட்லி கூப்பர் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பீட்டா ஆஸ்கட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்டார் இஸ் பான் அப்படிங்கிற ஒரு மூவியில் நடிச்சதுக்காக இந்த பிராட்லி கூப்பருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பீட்டா அப்படிங்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்கப்பட்ட வர்த்தக கூட்டு நாடு என்ற அந்தஸ்தை ரத்து செய்து உள்ளது சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்கப்பட்ட வர்த்தக கூட்டு நாடு என்ற அந்தஸ்தை ரத்து செய்துள்ளது பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட வர்த்தக நாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து இந்தியா இந்தியா வந்து ரத்து செஞ்சுருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த புல்வாமா அப்படிங்கிற இடத்துல நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து தான் ஓகேங்களா ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் உலக வர்த்தக அமைப்போட டபிள்யூடிஓட உறுப்பு நாடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் வர்த்தக நடவடிக்கை சுலபமாக வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தக கூட்டு நாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வந்து பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து நம்ம இந்தியா வந்து கொடுத்துருந்துச்சு ஓகேங்களா அந்த அந்தஸ்து தான் இப்போ வந்து திரும்ப வாங்கிட்டாங்க ஓகேங்களா ரத்து பண்ணிட்டாங்க இந்த புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு இல்லையா இது பற்றி வெளியுறவு அமைச்சகத்தோட செயலராக இருக்கிற விஜய் கோகலே அப்படிங்கிறவங்க வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க நேஷன்ஸ் நிறைய கண்ட்ரியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது போக வந்து பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் அஜய் பிசாரியாவுக்கு கூட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதர் சோஹேல் முகமது கூட்டு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ஐந்து நாடுகளோட தூதர்கள் கூட்டம் இவர் வந்து முறையிட்டுருக்காங்க ஓகேங்களா தற்போது நிதித்துறை அமைச்சர் யார் ஸோ தற்போது நிதித்துறை அமைச்சர் யார் அருண்ஜேட்லி சோ அருண்ஜேட்லி வந்து கொஞ்ச காலமா உடல்நிலை சரியானால அமைச்சர் பதவி வந்து விலகியிருந்தாங்க இப்போ திரும்பவும் மத்திய நிதித்துறை மற்றும் நிறுவனங்கள் விவகாரத்துறை அமைச்சராக வந்து அருண்ஜேட்லி வந்து மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க சமீபத்தில் எங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பறக்கும் தேசிய கொடி ஏற்றப்பட்டது சமீபத்தில் எங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பறக்கும் தேசிய கொடி ஏற்றப்பட்டது சென்னை சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பறக்கும் விதமாக நூறு அடி உயரமுள்ள கொடிக்கம்பம் வந்து நிறுவப்பட்டுருக்குது இதுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நிறுவிட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நிறுவிக்கிறாங்க நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பயணிகள் அதிகமாக வர்ற ஒரு எழுபத்தி முக்கிய ரயில் நிலையங்களில் இந்த நூறு அடி உயரமுள்ள பெரிய அளவிலான ஒரு தேசிய கொடி வந்து பறக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் அமைச்சகம் வந்து உத்தரவிட்டிருந்துச்சி ஸோ அதன் அடிப்படையில் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் பண்ணிட்டாங்க இப்போ சென்னையில் பண்ணிக்கிறாங்க மகிலா சக்தி கேந்திரா என்ற திட்டத்தை செயல்படுத்தும் துறை எது ஸோ மகிழா சக்தி கேந்திரா என்ற திட்டத்தை செயல்படுத்தும் துறை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை ஸோ சமூக நலத்துறை தான் இந்த பெண்களுக்கான சமூக நில நலத்திட்டங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன அப்படின்னா மகிழா சக்தி கேந்திரா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸோ தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்குது இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க விமானப்படையில் முதல் பெண் விமான பொறியாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஹீனா ஜெய்ஸ்வால் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஸோ விமானப்படையில் முதல் பெண் விமான பொறியாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஹீனா ஜெய்ஸ்வால் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சண்டிகர் ஸோ சண்டிகரை சேர்ந்த ஒரு பெண் பொறியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க தான் விமானப்படையில் முதல் பெண் விமான பொறியாளராக இணைஞ்சிருக்கிறாங்க ஹீனா ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறவங்க ஏர்லி ஏட் ஏஷியா டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது ஸோ இயர்லி ஏட் ஏஷியா டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது ராஜஸ்தான் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இயர்லி ஏட் ஏஷியா டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்குது என்ன அப்படின்னா ஆசியாவோட மிகப்பெரிய இயர்லி ஷைல்ஹுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதோட தீம் என்ன அப்படின்னா அவர் சில்ட்ரன் அவர் ஃப்யூச்சர் ஓகேங்களா இந்த ராஜஸ்தான் படிச்சு சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தானோட கேப்டல் என்ன அப்படின்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தானோட சிஎம் யார் அப்படின்னா அசோக் கெலாட் ராஜஸ்தானோட கவர்னர் யார் அப்படின்னா கல்யாண் சிங் ஐந்தாவது இன்டர்நேஷ்னல் டேம் சேஃப்டி கான்ஃபரன்ஸ் எங்கு நடைபெற்றது ஸோ ஐந்தாவது இன்டர்நேஷ்னல் டேம் சேஃப்டி கான்ஃபரன்ஸ் எங்கு நடைபெற்றது ஒடிசா ஒடிசாவில் புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல இந்த ஐந்தாவது இன்டர்நேஷ்னல் டேம் சேஃப்டி கான்ஃபரன்ஸ் வந்து நடைபெற்றுக்குது முக்கிய மந்திரி விருத்தா பென்ஷன் யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள மாநிலம் எது ஸோ முக்கிய மந்திரி விருத்தா பென்ஷன் யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள மாநிலம் எது பீகார் பீகார் மாநிலம் தான் இந்த எம்எம் அதாவது முக்கிய மந்திரி விருத்தா பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க இது வந்து ஒரு யூனிவர்சல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவின் முதல் அக்வா மெகா ஃபுட் பார்க் எங்கு அமைய உள்ளது இந்தியாவின் முதல் அக்வா மெகா ஃபுட் பார்க் எங்கு அமைய உள்ளது ஆந்திர பிரதேசம் ஸோ ஆந்திரப்பிரதேசில் தான் இந்தியாவோட முதல் அக்வா மெகா ஃபுட் பார்க் வந்து அமைய இருக்குது பிரதேசோட சிஎம் யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு கவர்னர் யார் அப்படின்னா நரசிம்மன்